எல்லாருக்கும் வணக்கம். நான் தான் உங்க கனி. நான் தான் உங்க சக்தி. இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறோம்னா, மோஸ்ட்லி வந்து எல்லாருக்குமே சோசியல் மீடியா சைடு தெரிஞ்சிருந்திருக்கும். ஏன்னா நிறைய பேர் வந்து ஸ்டேட்டஸ் ஸ்டோரி இந்த இதெல்லாம் வச்சு பார்த்து தெரிஞ்சிருப்பீங்க. எங்க அப்பா வந்து இறந்து இன்னையோட 6 நாள் ஆச்சு. அன்னைக்கு வந்து 6வது நாள் எங்க அப்பா இறந்து 6 நாள் ஆச்சு. நேத்துதான் வந்து அந்த 5வது நாள் காரியம் பண்ணோம். நாங்க வந்து இதெல்லாம் ஒரு வீடியோன்னு எப்படி போட முடியும், அப்பா வந்து இல்ல. நார்மலாவே வந்து அப்பானா வந்து பொம்பளை பிள்ளைங்களுக்கு ரொம்ப இஷ்டம். அதே மாதிரிதான் அப்பாவை வந்து நாங்க வந்து அப்பாவா பாக்கல, ஒரு குழந்தையா பார்த்துதான் இத்தனை நாள் வந்து டிராவல் பண்ணிட்டு இருந்தோம். எங்க அப்பா வந்து குடிக்க வைக்கிறது, சாப்பாடு ஊட்டுறது எல்லாமே நாங்கதான் பார்ப்போம். எங்க அப்பா எங்களுக்கு வந்து மகிழி நீ 2வது குழந்தை, அப்பா தான் முதல் குழந்தைன்ற மாதிரிதான் நாங்க பாத்துட்டு இருந்தோம். ரொம்ப நாளாவே வந்து அவருக்கு ரொம்ப நாளாவே முடியல. அவருக்கு வந்து பாத்ரூம் கழுவுறது முதல் கொண்டு அம்மா பண்ணுவாங்க, அம்மா இல்லாத நேரம் நாங்கள் தான் பண்ணுவோம். பாத்ரூம் போயிட்டு அவர் சவுண்டு விடுவாரு, நாங்கள் தான் போய் கழுவி விடுவோம். அந்த மாதிரி தான் எங்களை வேணான்னு சொல்லுவார். ஆனால் நாங்கள் வந்து நீங்கள் எங்களுக்கு குழந்த மாதிரிப்பா அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் தான் பண்ணுவோம். அப்பாவை பிரிஞ்சவங்களுக்கு கண்டிப்பாக இதோட வழி என்னங்கிறது தெரியும். என்ன அவருக்கு வந்து ஃபஸ்ட்டு என்ன ப்ராப்ளம்னா, அப்பாவுக்கு வந்து 2006 வந்து ஒரு பெரிய ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. அவர் வந்து கோமா ஸ்டேஜில் இருந்தார். அப்போருந்தே ஃபுல்லாக அம்மா தான் ஃபேமிலி பண்ணுறது. நான் எனக்கு வந்து கரெக்டாக 6 வயசு, என் தங்கச்சிக்கு 5 வயசு. ஃபுல்லாக ஃபேமிலி ரன் பண்ணுறது எல்லாமே அம்மா தான். அதுலேருந்து கொஞ்சம் வெளியே வந்தார். கொஞ்சம் வெளியே வந்து அப்பப்போ சும்மா எங்கள் பக்கத்தில் போகிறது வெளியே போகிறது, அப்பயுமே கோமா ஸ்டேஜ்லேருந்து போய் எல்லாமே நாங்கள் தான், அம்மா நானே தங்கச்சி மூணு பேர் தான் பார்த்துப்போம். அதுக்கப்புறம் கொஞ்சம் அதுலேருந்து வெளியே வந்தார். ஸ்மோக்கர், செயின் ஸ்மோக்கர்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி ஸ்மோக் பண்ணிகிட்டே இருப்பார். 2012 வந்து ஸ்மோக் பண்ணுறதை விட்டுட்டு, ஆனால் சரக்கு வந்து நார்மலாக சரக்கு வந்து அடிச்சுட்டு இருந்தார். என்ன ஆயிடுச்சுன்னா, டோட்டலாக விட்டதுனாலையா என்னன்னா தெரியல, அவர் வந்து ஃபுல்லாக, அதாவது அவர் வந்து சின்ன வயசுலேருந்தே வந்து பீடி சிகரெட் அடித்ததுனால நுரையீரலுமே வந்து அழுகி போயிடுச்சுன்னு சொல்லிட்டாங்க. அழுகி போயிடுச்சுன்னு நாங்கள் வந்து வெளியே கூட்டிகிட்டு போவோம், ரொம்ப உடம்பு சரியில்லாமல் போகும். இந்த மதுரை ஜிஹெச்சு, பெரியாஸ்பத்திரி, நாங்கள் பழனி பெரியாஸ்பத்திரி கூட்டிகிட்டு போனாலே இங்கே முடியாதுன்னு சொல்லி எப்போவுமே மதுரை ஜிஹெச்சுக்கு எழுதி கொடுத்துருவாங்க. மதுரை ஜிஹெச்சில் போய் வச்சு பார்ப்போம். லாஸ்ட் டைம் வந்து பாப்பாவுக்கு குருவாயூரில் சாப்பாடு ஊட்ட போனோம். அதுவுமே உங்கள் எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கோம். அதுக்கு போனப்பவே வந்து கேரளா ரொம்ப வந்து அந்த குளிரான கிளைமேட்டு, அதனால வந்து அப்பாவுக்கு ரொம்பவுமே முடியல. அதாவது நல்லா தான் இருந்தார், கரெக்டாக பழனி நெருங்க போகிற சமயத்தில் ரொம்பவுமே அப்பாவுக்கு முடியல. அந்த வேனில் வந்து அப்பாவோட நெபுலைசர் மிஷின் வந்து எதுவுமே வந்து இதாகலை, செட் பண்ண முடியல, எதுவுமே வந்து செட் பண்ண முடியல. அங்கே இருக்கிற எல்லாருமே, அங்கே இருக்க அந்த டிரைவரை நான் முதல் கொண்டு வந்து ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணாங்க. அப்பாவுக்கு வந்து இப்படி முடியலன்னு சொல்லி எல்லாருமே பயந்தாங்க. நாங்கள் எப்படி ஆனால் வீட்டுக்கு கூப்பிட்டு வந்துட்டு பயம் எங்கள் எல்லாருக்குமே. சரி போய் ஹாஸ்பிட்டலில் சேர்த்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் எல்லாருமே வந்து முடிவு பண்ணி தான் ஹாஸ்பிட்டல் பழனி ஜிஹெச் கொண்டு போனோம். இங்கேருந்து வந்து மதுரைக்கு கொண்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்புறம் மதுரைக்கு கொண்டு போய் நாங்கள் எல்லாருமே தான் இருந்து அப்பாவை பார்த்துக்கிட்டோம். அப்போவே வந்து என்ன சொன்னாங்கன்னா, உங்கள் அப்பா வந்து இன்னும் கொஞ்ச நாள் தான் இருப்பாங்க பார்த்துக்கோங்க. நான் வந்து எப்போவுமே சொல்கிறேன், எந்த ஹாஸ்பிட்டல் போனாலும் இப்போ 5 வருஷத்துக்கு முன்னாடி ஹாஸ்பிட்டல் போனாலும் உங்கள் அப்பாவுக்கு ஆயுசு இன்னி கொஞ்ச நாள் தான். ஏன்னா நுரையீரல் வந்து அந்த அழுகி இருந்ததுனால எல்லாருமே வந்து அப்படி தான் சொல்லுவாங்க. நாங்கள் வந்து இல்லை எங்கள் அப்பாவுக்கு இது ஆகாது. எங்கள் அப்பா வந்து எங்கள்கிட்ட சொன்ன வார்த்தை என்ன அப்படின்னா, நான் வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும்போதே வந்துட்டு அப்பா நிறைய விஷயம் புலம்புவார் என்கிட்ட சொல்லி, அப்பா வந்து சொன்னது எனக்கு எதுவும் ஆகாதுப்பா, நான் வந்து பேத்தியை கையில் எடுத்து கொஞ்சணும், நான் கடைக்கு கூட்டிகிட்டு போகணும் அப்படிலாம் நிறைய விஷயம் சொல்லுவார். அவருக்கு வந்து நிறைய பேர் சொன்னாலும் நாங்கள் நம்பவே மாட்டோம், எங்கள் அப்பாவுக்கு எதுவும் ஆகாது, நாங்கள் அப்படி விட்டுற மாட்டோம் எங்கள் அப்பாவை அப்படின்னு சொல்லி இந்த டைமும் வந்து நாங்கள் அப்படி தான் நினச்சோம். மதுரையில் வச்சுருந்தோம், ஓட்டஞ்சத்திர சிஎஃப்ல வச்சு நாங்கள் கூட்டுறாங்க. மதுரைக்கு போனப்போ என்ன சொல்லிட்டாங்கன்னா, ஒரு கழுத்து வழியாக ஓட்டை போட்டு முதுகில் வந்து ஒரு ஓட்டை எடுத்து அவரோட சளி வந்து நெஞ்சில் ஓட்டை இருக்கா என்னமோ மாதிரி சொன்னாங்க. அந்த சளியெல்லாம் அந்த கட்டி இருக்கிற சளியை எடுக்கணும், அதுக்கு வந்து ஒரு ஆப்ரேஷன் பண்ணுவோம். அந்த ஆப்ரேஷன் பண்ணும்போது அவர் கரெக்டாக வந்து ப்ரீத் பண்ணாருன்னா அந்த குழாய் வந்து ஹார்ட்டில் இடிக்கும், அது இடிக்கும் போது ரொம்ப ப்ரீத் பண்ணிட்டாருன்னா அவர் இறந்துருவாருன்ற மாதிரி சொன்னாங்க. அப்போ வந்து நாங்கள் அந்த ஆப்ரேஷன் எங்கள் அப்பா வேணவே வேணான்ட்டார். எங்கள் அப்பா வேணான்ட்டார், எங்களுக்குமே இஷ்டம் இல்லை. நாங்கள் எங்கள் அப்பாவுக்கு எதுவும் ஆகாது, நாங்கள் கூட்டிகிட்டு போகிறோம்னு சொல்லி தான் கூட்டிகிட்டு வந்து அவரை அப்போ நாங்கள் சொல்லி கூட்டிகிட்டு கிட்டத்தட்ட ஒரு 4 வருஷம் 5 வருஷமே இருக்கும். எந்த ஹாஸ்பிட்டல் போனாலும் உங்க அப்பா கொஞ்ச நாளைக்கு இருப்பார் டக்குன்னு சொல்லியிருப்பாங்க, நாங்கள் அதை அவர்கிட்ட கன்வே பண்ண மாட்டோம். ஆனால் அவரோட உடம்பு கண்டிஷன் அவருக்கு நல்லாவே தெரியும்.
அவருக்கு அப்பா என்னன்னா ஒரு விஷயம்னா வந்துட்டு பயப்படுவாரு ரொம்ப. நமக்கு ஏதாவது ஆச்சுன்னா நம்ம பிள்ளைங்க என்ன பண்ணுங்க, நம்ம பொண்டாட்டி என்ன பண்ணுன்னு சொல்லி ரொம்ப பயப்படுவார் அப்பா. அதான் எல்லா ஹாஸ்பிட்டலுக்கும் கூட்டிட்டு போய் வந்து கல்யாணம் ஆன புதுசுல வந்து நாங்க பாலாஜி ஹாஸ்பிட்டல வச்சு பார்த்தோம். அங்க வந்து ரொம்பவே எங்க அப்பாவே நம்பிக்கையா இருந்தது. சென்னையில சென்னையில வச்சு அங்க வந்து ஃப்ரெண்ட்லியான டைப் டாக்டர்ஸ் எல்லாருமே வந்து பக்கத்துல வந்து பேஷண்ட் கூட பார்க்காம கையை பிடிச்சு பேசுறது இந்த மாதிரி நல்லா பண்ணி இருக்குமே. எங்க அப்பாவுக்கு அந்த ஹாஸ்பிட்டல்ல இருந்து ரொம்ப நல்லா தெம்பாவே ஒரு பத்து நாள் வச்சிருந்தோம். அந்த மருந்து அந்த இன்ஜெக்ஷன் எல்லாமே கொஞ்ச நாளைக்கு நல்லா இதாச்சு. இப்போ ரீசெண்டாக வந்து முடியாம இருந்ததுனால நாங்கள் ஒட்டஞ்சத்தத்தில் வச்சு பார்த்தோம். அதுலேயுமே நாங்கள் எல்லாருமே ஒன்றா இருந்தோம், ஃபேமிலி நாங்கள் எல்லாருமே ஒன்றா இருந்தோம். ஆனால் இந்த தடவை நாங்கள் வந்து நினச்சே பார்க்கல, சத்தியமாக இவ்வளோ பெரிய இழப்பை வந்து நாங்கள் எங்களால் வந்து இதை ஏற்றுக்கவே முடியாது. உண்மையாகவே அவ்வளோ பெரிய இழப்பு எங்களுக்கு. நாங்கள் வந்து எங்கள் அப்பாவுக்கு ஏதாவது எப்பயும் போல இருக்குல்ல அந்த மாதிரி தான் இருக்குது, சரியாயிரும். ஆனால் வந்து என்னன்னா எப்பவுமே நாங்கள் ஹாஸ்பிட்டல் கூட்டு போயிடுவோம். அப்பாவுக்கு கொஞ்சம் முடியலனாலே நாங்கள் ஹாஸ்பிட்டல் கூட்டு போயிடுவோம். அங்கே வந்து இந்த ஆக்சிஜன் சிலிண்டர் நாங்கள் வந்து ரெகுலராகவே அப்பாவுக்கு வீட்டில் வந்து இந்த ஆக்சிஜன் கான்சன்ட்ரேஷன் ஒன்று சொல்லுவாங்க, அது வந்து இயற்கை அதாவது ஏரை வந்து இழுத்து அந்த மிஷின் மூலமாக கொடுக்கறது, அதுதான் நாங்கள் யூஸ் பண்ணிருந்தோம். வச்சிருந்தோம் அவருக்கு தேவையான நாங்க வீட்டுல வாங்கி எல்லா மருந்து. கடைசியில வந்து ஒரு வாரத்துலதான் வந்து இது வந்து சப்போர்ட் ஆகல, இந்த கான்சன்ட்ரேஷன் வந்து சப்போர்ட் ஆகல, ஆக்சிஜன் சிலிண்டர் வைங்கன்ற மாதிரி சொன்னாங்க. போன தடவை அதை சொன்னாங்க சிலிண்டர் வச்சாதான் அவருனால இருக்க முடியும்னு. ஆனா வந்து அவர் இதே தாக்கு பிடிச்சிட்டாரு, எனக்கு வேணாம் அப்படின்ட்டாரு, சிலிண்டர் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டாரு. ஏன்னா வந்து ரொம்ப அமௌண்ட் ஆகும், நீங்க எப்படிப்பா அது வந்து இது பண்ணுவீங்க, அதனால எனக்கு அது வேண்டாம், நான் இப்படியே இருந்துக்குவேன்ப்பா அப்பா அப்படின்னு சொன்னாரு. சரின்னு சொல்லிட்டு இது பண்ணி இந்த தடவை வச்சுதான் ஆகணுன்ற ஒரு சுச்சுவேஷன் சொல்லிட்டு நாங்க வீட்லயே வச்சோம். ஹாஸ்பிட்டல் போலான்னு தான் யோசிச்சோம். அப்ப வந்து வீட்லயே டாக்டர் வந்து பாத்துட்டு இருந்தாங்க. டாக்டர் வீட்டுக்கே வந்து ஏன்னா உடம்பு கண்டிஷன்லயும் இந்த கிளைமேட் உங்களுக்கே தெரியும், மழை ஃபுல்லா கிளைமேட்ட வெளியே கொண்டுட்டு போறது, அந்த மிஷின் இல்லாம அவரால் எங்கேயுமே இருக்க முடியாதுங்கிறது. எங்க அப்பா வந்து இந்த பெட்லதான் இருந்தாரு. எங்க அப்பா இந்த பெட்டை விட்டு இறங்க முடியல, டைல்ஸ் வந்து ரொம்ப கூலிங்கா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு பணியா வந்து அவருக்கு ரொம்ப முடியாம போச்சுன்னு சொல்லி வெளியே அப்படியே வெளியேதான் வச்சு நாங்க எல்லாமே அவருக்கு பண்ணிட்டு இருந்தோம், பாத்துட்டு இருந்தோம். அப்ப வந்து வெளியே போக முடியாதுன்னு சொல்லிட்டு டாக்டர் வந்து வீட்லயே வந்து ஆக்சிஜன் சிலிண்டர் வாங்கி வச்சுக்கோங்க அப்படி வச்சிட்டு. அதோட கெப்பாசிட்டி பாத்தீங்கன்னா ஒரு நாள், ஆனா வந்து ஒரு நாள் ஃபுல்லா வராது, அது ஒரு 20 மணி நேரம் 18 மணி நேரம் வரும். எங்க அன்டைம்ல தீந்து போச்சுன்னா மூச்சு விடுறதுக்கு கஷ்டப்படுவாரு. நாங்க அடிஷனலா ஒண்ணு வாங்கி வச்சிருவோம். எங்களுக்கு வந்து ரொம்ப சப்போர்ட்டா ஒருத்தவர் இருந்தா எங்க அப்பா வந்து பாத்துட்டு டெய்லி ஊசி போட்டு அவருக்கு தேவையானது எல்லாமே அவர் என்ன இருந்தாலும் வீட்டுக்கு வந்து அந்த மிஷின் மாத்தி கொடுப்பாரு. எப்ப போன் பண்ணாலும் வந்து ஜான்னு சொல்லி அவரு அவங்களுமே வந்து மத்த டாக்டர் சொன்ன மாதிரி அதாவது டாக்டர்ஸ் எல்லாம் சொல்லுவாங்கல்ல அப்படிதான் வந்து இவரும் சொன்னாரு. அதாவது உங்க அப்பாவுக்கு வந்து ரொம்ப முடியல, கண்டிஷன் சரியில்லை, கூடவே இருங்க அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. ஹாஸ்பிட்டலுக்கு போலாமான்னு கேட்டோம், கேட்டதுக்கு வேண்டாம், நீங்க வீட்டவே வந்து உங்க ஹாஸ்பிட்டல் என்னென்ன வைப்பாங்களோ எல்லாமே நீங்க வீட்டுல வச்சிருக்கீங்க, அதனால அங்க போனீங்கன்னா ஒருத்தர் மட்டும் கூட இருக்க முடியாது. அப்பாவுக்கு வந்து மகிழினி தான் ரொம்ப உயிர், மகிழினி தான் என்னோட குலதெய்வம், என்னோட தாய் அப்படின்னு சொல்லி பாத்துக்கிட்டே இருப்பாங்க. ஹாஸ்பிட்டல் அப்படின்னா பாப்பா அளவுடு கிடையாது, அதனால வந்து நீங்க இது இப்ப பண்றதான் ஹாஸ்பிட்டல்லயும் பண்ணுவாங்க. நீங்க வீட்லயே வச்சு பாருங்க, உங்க அப்பா வந்து நல்லாயிருவாரு. ஆனா வந்து சொல்ல முடியாது ஓப்பனான்னு சொல்லி எப்பவுமே டாக்டர் போனா சொல்லி நாங்க இத்தனை தடவை ஹாஸ்பிட்டல் கூட்டு போனப்ப சொன்ன மாதிரிதான் இவரு சொன்னாரு. அதனால வந்து எங்களுக்கு பெருசா தெரியல, அப்பா சரியாயி வந்துருவாரு, எதுவும் இல்ல அவருக்கு சரியாயி வந்துருவாருன்ற மாதிரிதான் நாங்க நினைச்சோம். கடைசியா வந்து அப்பா வந்து புதன்கிழமை அதாவது செவ்வாய்க்கிழமை நைட்டு அந்த புதன்கிழமை 12 மணிக்கு மேல 2 மணிக்கு வந்து அப்பா இறந்தாரு. அப்ப வந்து 1 மணிக்கு வந்து நான் அப்பா கிட்ட பாட்டு போட்டு நான் டான்ஸ் ஆடிட்டு இருக்கேன். 1 மணிக்கு அந்த புதன்கிழமை 1 மணிக்கு வந்து எங்க அப்பாவுக்கு ரஜினி சார்னா ரொம்ப பிடிக்கும். அப்ப வந்து அந்த பாட்டு போட்டு உள்ளாலா சாங் போட்டு நான் எங்க அப்பா கிட்ட பாடிக்கிட்டு இருக்கேன். எங்க அக்கா வந்து தலை வலிக்குதுரி பாட்டு ஆஃப் பண்றி அப்படின்னா நான் வந்து இல்ல ரஜினி பாட்டு கேட்டா எங்க அப்பா வந்து ரொம்ப அந்த ரொம்ப முடியாம இருந்தா வந்து இந்த இழுத்துட்டு இருப்பாங்க ரொம்ப முடியாம, அந்த மாதிரிலாம் அப்பா இல்லவே இல்லை. எப்பவுமே முடியாத மாதிரி சும்மா இப்படி குழந்தை மாதிரி தான் இப்படியே பண்ணிட்டு இருந்தாரு. வாய திறந்தாலே வந்து கனி சக்தி லதா அப்படின்னு சொல்லி எங்க 3 பேர்த்த கூப்பிட்டுட்டே இருந்தாரு.
அப்புறம் பாப்பா வந்து எங்க அப்பாவுக்கு என்ன சொல்லிட்டாங்கன்னா, டாக்டர் பார்த்து 3 நாள் கான்சியஸே இல்ல அவருக்கு அப்படின்ட்டாங்க. ஆனா இப்படி வந்து யாருமே சொன்னதில்ல. இத்தனை தடவை நாங்க ஹாஸ்பிட்டல் பார்த்ததுல வந்து 3 நாள் சுயநலம் இறந்துட்டாருன்னு சொல்லி யாரும் சொன்னதில்ல. இது வந்து எங்களுக்கு ரொம்ப புதுசா இருந்துச்சு. நாங்க வீடியோ எடுத்ததுல பாத்தீங்கன்னா திங்கக்கிழமை நல்லாதான் தெளிவாதான் இருக்காரு. பாப்பா போய் அவர் மடியில உட்காந்தோடனையும் அப்பா வந்து பா தூக்குப்பா முடியலப்பா என்னால அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அது வந்து மண்டே. ஆனா இவங்க சொன்னது 3 நாள் சொன்னாங்க. 3 நாள்லாம் இல்ல, லாஸ்ட் அந்த செவ்வாய்க்கிழமை மட்டும்தான் அவர் வந்து ஒரு மாதிரி குளுக்கோஸ் போறதுக்கு கை இழுத்தாங்க, கையை கொடுக்க விடல. எங்க அப்பா திட்டுனாரு அவங்கள, சார் நீங்க வெளியே போங்க சார், என்னால முடியல, நீங்க வெளியே போங்க. நான் அவங்கள திட்டவும் அவங்க டாக்டர் ஏதாவது சங்கடப்பட்டுருவாங்களோன்னு கை வலிக்கு சொல்றாரு. சார் நீங்க எது தப்பா நினைச்சுக்காதீங்க, அவரே புரிஞ்சுக்கிட்டாரு. புரிஞ்சு பரவாயில்ல, ஒண்ணும் இல்ல, நான் அவங்கள தொடல, ஒண்ணும் இல்ல, பிரச்சனை இல்லன்னு சொல்லிட்டு குளுக்கோஸ் தான் அப்பா வந்து சாப்பிட்டு இருந்தாரு. 3 நாளா சாப்பிடவே இல்லை. 3 நாளா கஞ்சியும் கூட இல்ல, வெறும் தண்ணி மட்டும்தான் கொஞ்சம் கொஞ்சம் கொடுத்துட்டு. கடைசியில அதுவும் மிரட்டி அந்த ஒரு டம்ளர் தண்ணி கொடுத்தாங்க, அதுவுமே குடிக்க மாட்டேன்ட்டாரு, மிரட்டி தண்ணி கொடுத்தோம். அதான் என்னாச்சு அப்படின்னா, இந்த 3 நாளா வந்து அப்பா ரொம்ப முடியாம இருந்தாரு. முடியாம வந்துட்டு சாப்பாடு எதுவுமே இல்லை. நாங்க கூடவே இருந்தோம், நிமிந்து பாக்குறது, திடீர்னு கனி, அதாவது இப்படி இப்படியேதான் வந்து தலைகாணி வச்சு இப்படியேதான் படுக்கவெல்லாம் இல்ல. நார்மலா ஒரு நாள் படுக்கவே முடியாது, ஏன்னா ஃபுல்லா முதுகு எல்லாமே ஒண்ணுமே இல்ல, சதையே கிடையாது அவருக்கு, ஃபுல்லா எலும்பு மட்டும்தான். படுத்தா அப்படி வந்து குத்து இந்த பக்கம் இந்த பக்கம்லாம், அதனால அவரால் படுக்கவே முடியல. அவர் ஃபுல்லா அப்படி உட்காந்தேதான், இப்படி உட்காந்தேதான் இருப்பாரு. அந்த மாதிரி வந்து கூப்பிட்டு அப்படியே இருந்தாரு. கடைசி நேரத்துல வந்துட்டு அவருக்கு என்ன பண்ணுதுன்னு அவருக்கே தெரியல. ரொம்ப கடைசி நேரத்துல வந்துட்டு மூச்சு வந்து வாங்குச்சு, அவர் மூச்சு விட முடியல. அப்படிலாம் எதுவுமே சொல்ல முடியாது, நார்மலா தான் இருந்தாரு. எங்க அப்பா நார்மலா தான் இருந்தாரு. ஆனா திடீர்னு ஒரு மாதிரி இந்த கண்ணு விரியுறது, வாய் ஒரு மாதிரி ஆச்சு, எக்ஸ்பிளைன் பண்ண முடியல. நேர்ல இருந்து பார்த்தோம் அப்பா அந்த ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடிதான் என் மடியில தலை வச்சு எங்க அக்கா மடியில கால் வச்சு அப்பதான் படுக்கிறாரு. 3 நாளைக்கு அப்புறம் வந்து அப்பதான் படுக்கிறாரு. ஒரு 5-10 செகண்ட் அது கூட இதா இல்ல, டக்குன்னு எந்திரிச்சிட்டாரு. ஆனா நீங்க கேப்பீங்க, ஒரு வாரமாவே உடம்பு சரியில்லை, நீங்க வந்து எதுவுமே வெளியே சொல்லல, வீடியோ வந்து கண்டினியூவா வந்து இன்ஸ்டாகிராம்லயும் யூடியூப்லயும் வந்துட்டே இருந்துச்சுன்னு கேப்பீங்க. நாங்க வெளியெல்லாம் எந்த வேலைக்குமே போல, அப்பாவுக்கு உடம்பு சரியில்லாதனால அம்மாவும் வந்து வீட்டு வேலைக்கு தான் போயிட்டு பத்து பாத்திரம் தேய்ச்சிட்டு இருந்தாங்க. அதையுமே நான் ஸ்டாப் பண்ணியாச்சு, ஏன்னா காலையில ஒருத்தர் நைட் ஒருத்தர் அப்பாவை பாத்துக்க வேண்டியிருக்குங்கிறதுனால பாப்பாவை வந்து சத்தி பாத்துப்பா, நானும் அம்மாவும் மாத்தி மாத்தி பாத்துக்கிட்டோம், இவ்வளவு ஒரு ஒரு நேரம் வந்து பாத்துப்பா. அப்படி இருந்ததுனால அம்மாவை வேலையை விட்டு நான் ஸ்டாப் பண்ணிட்டோம். நாங்க பாத்துட்டு இருந்தோம் இங்க இந்த பெட்லயே தான். நாங்க வீடியோ பண்ணனாலும் இங்க அப்பா முன்னாடிதான் நின்று நாங்க பண்ணுவோம். ஏதாவது வீடியோ பண்ணாலும் இவளுக்கு நான் எடுப்பேன். நீங்க கூட என்ன ரொம்ப வந்து மிரர் வீடியோவா போட்டுட்டு இருக்கீங்க, போனை காமிக்கிறீங்க அப்படின்லாம் சொல்லி நக்கலா பேசுனீங்க. அப்ப அந்த டைத்துல வந்து இவ அப்பா கூட உட்கார வச்சுட்டு நான் வந்து கண்ணாடி முன்னாடி எந்த அவர் வந்து அவரை விட்டு ஒரு 2 ஸ்டெப் போனா கூட ஒரு மாதிரி பயப்படுறாரு. வாங்கப்பா கூட உட்காருங்கப்பா கூட உட்காருங்கப்பான்னு. அதனால வந்து நாங்க போடணும், ஏன்னா போட்டாதான் எங்களுக்கு கஞ்சி, இல்லைன்னா எங்களுக்கு கஞ்சி கிடையாது. ஃபுல்லா சோசியல் மீடியா தான் இருக்கும்போது அதுல வீடியோ போடும்போது எங்களுக்கு காசு, நாங்க வெளியெல்லாம் எந்த வேலைக்குமே போல. எப்பவுமே ஒண்ணும் இல்லன்ற மாதிரிதான் இருந்தாரு. நாங்க உண்மையாவே முன்னாடி அவருக்கு ஏதாச்சும் ஆயிரும், நம்ம வந்து இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும்லாம் எங்களுக்கு மைண்டே கிடையாது. அப்பா வந்து இதை விட கிரிட்டிக்கலாலாம் இருந்திருக்காரு. இடையில வந்துட்டு சடவுன் ஆயிடுச்சு, சடவுன் ஆனோடய அப்பாவுக்கு காத்து பத்தல, அதுவே ஒரு மாதிரி ஆயிடுச்சு. சிலிண்டர் வச்சு காத்து பத்ததுனால சடவுன் உடனே போயிட்டு யூபிஎஸ் வாங்கிட்டு வந்துட்டோம். யூபிஎஸ் வாங்கிட்டு வந்து வீட்டில் மாட்டி உடனே கரண்ட் வர வச்சுட்டோம். அடுத்த நாள் சரியான மழை, அந்த மழையில ரூம்பெல்லாம் சரியான வந்து கூலிங், அந்த கூலிங்கில் என்ன பண்ணுறேன்னு தெரியாமல் ரூம் ஹீட்டர் வாங்கிட்டு வந்துட்டோம். ரூம் ஹீட்டர் வாங்கிட்டு வந்து அதை வச்சு வந்து பார்த்துட்டு இருந்தோம். அது மட்டும் இல்லாமல் எல்லாமே எங்கள் கையிலேயே ஒரு நெப்லேசராக இருக்கட்டும், பல்ஸ் பார்க்குற மிஷினாக இருக்கட்டும், எல்லாமே நாங்களே வச்சுருந்தோம். அவர் கூட இருக்கிறதுனால எந்த நேரத்துலையும் கஷ்டப்பட்டுறக்கூடாதே அப்படிங்கிறதுக்காக எல்லாத்தையுமே நாங்கள் வந்து கையிலே வச்சுருந்தோம். அந்த அப்பாவுக்கு வந்து அந்த உயிர் போயிடுச்சுன்றது வந்து எங்களால் நம்பவே முடியல, ஏற்றுக்கவே முடியல. நான் அழுகுறோம், கத்தி மயக்கம் போட்டாரு, எலுப்படி கனி அப்படின்னு சொல்கிறேன் நான். அவளுக்கும் என்ன, நாங்கள் ரெண்டு பேரும் என்னன்னு பண்ண முடியும், அவருக்கு என்ன ஆச்சு. உடனே வந்து எங்கள் அம்மா கிட்ட சொல்கிறோமா, அப்பாவுக்கு எதுவுமே இல்லைம்மா, டாக்டர் கூப்பிடுங்கம்மா, அவர் வரட்டுமா வரட்டுமான்றோம். எங்கள் அம்மாவுக்கு தெரிஞ்சிருச்சு எங்கள் அப்பாவை பார்த்ததுமே.
எங்க அம்மா கத்தி அழுகுறாங்க, நாங்க ஒண்ணும் இல்லம்மா எதுக்குமா அழுகுறீங்க, அப்ப மயக்கம் தான் போட்டாரு. ஏன்னா நாங்க உட்காந்துருக்கோம் இங்கதான், இங்கதான் இருந்தாரு, இந்த இடத்துலதான் உயிர் போச்சு எங்க அப்பாவுக்கு. அத பாத்துட்டு எங்கனால அது ஜீர்ணிக்க கண்ணு மூண்டாதான் ஒரு ஒரு யோசனை வரும்னு சொல்லுவாங்க. எங்களுக்கு கண்ணு திறந்து வச்சாலே அந்த மூணு நாள் என்ன நடந்துச்சுங்கிறது ஓடிட்டே இருக்கு. கொஞ்ச நேரத்துக்கு வந்து என்னென்னமோ பண்றாங்க, மூக்குல பஞ்சு வைக்கிறாங்க, தலையில துணி கட்டுறாங்க, கையை கட்டுறாங்க, காலை கட்டுறாங்க. நாங்கள் கட்டவும் விடல, அதை எதுவுமே பண்ண விடல. அப்புறம் ஒரு கட்டத்துக்கு மேல தூங்கிட்டு இருக்கிற மாதிரிதான் இருந்துச்சு. எதுவும் அப்படிலாம் எதுவுமே ஆன மாதிரி தெரியல. மயக்கம் போட்டாரு, தூங்கிட்டு இருக்காரு, எதுக்கு இதெல்லாம் பண்றீங்க அப்படின்னு சொல்லி நாங்கள் சண்டை போட்டுட்டு தான் இருந்தோம். அதுக்கப்புறம் வந்துட்டு சென் வெளியே கொண்டு போய் வச்சுட்டாங்க. வெளியே கொண்டு போய் வச்சுட்டு எங்க அம்மா வந்து எங்க பெரியமா வந்து கால் பண்ணி விசாரிச்சுட்டே இருந்தாங்க, இந்த மாதிரி எப்படி இருக்கு, ரொம்ப முடியாம இருந்தாங்க, எப்படி இருக்குன்னு சொல்லி முதல் நாள் தான் வந்து பாத்துட்டு போனாங்க. எங்க பெரியமா அத்தை எல்லாருமே எப்படி இருக்குன்னு சொல்லி கேட்கவுமே எங்க அம்மா பேசிட்டு இருக்கதான் இப்படி எங்க அப்பாவுக்கு ஆயிடுச்சுன்னு சொல்லி என்ன மயக்கம் போட்டாருன்னு சொல்லி கத்துறோம். அப்புறம் எங்க அம்மாவுக்கு தெரிஞ்சதுமே அப்படியே போன்ல எங்க பெரியமா கிட்ட சொல்லிட்டாங்க. சொல்லிட்டு அவள் ஒரு 2:30 இருக்கோ அக்கா அம்மாவுக்கு வந்து நைட் ஷிஃப்ட்ன்னு சொல்லி, அதாவது ஹாசினி அவங்க அம்மா அப்பா நைட் ஷிஃப்ட்டுன்னு சொல்லி அவங்க வந்து கால் பண்ணுறாங்க. நான் டீ டைத்தில் கால் பண்ணுறேன்னு அவங்க சொல்லியிருந்தாங்க. கால் பண்ணப்போ அவங்கக்கிட்ட இந்த விஷயம் இன்ஃபார்ம் பண்ணோம். அப்புறம் வந்து பெரியமா வந்து எல்லாருக்குமே கால் பண்ணி சொன்னாங்க, அக்கா மாமா எல்லாத்துக்குமே கால் பண்ணி சொன்னாங்க. நாங்களும் வந்து ஒரு சில பேத்துக்கு கூப்பிட்டோம், அப்பா நம்பர்லேருந்தே தான் கூப்பிட்டோம், ஆனால் யாருக்குமே வந்து ரீச் ஆகலை. ரீச் ஆகல. இன்னும் அந்த டைத்துல வந்து எங்களுக்கு என்ன பண்றதுன்னு தெரியல, நாட் ரீசபிள் இப்படி வந்துச்சு. அந்த நேரத்துல என்ன ஒரு மாதிரி படப்படப்படப்படன்னு கைக்கு கால்லாம் நடுக்கும், என்ன பண்றதுன்னு தெரியல. ஏன்னா அவர் நிறைய இடத்துக்கு இந்த மாதிரி நாங்க கூப்பிட்டு போயிருக்கோம், ஆனா ஒரு தடவை கூட இந்த மாதிரி ஆகும், அவர் இப்படி படுக்க போன்னு நாங்க நினைச்சு கூட பார்த்தது கிடையாது. ஆனா இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடக்கும் போது எங்களால அடுத்து அங்க என்ன பண்றதுன்னு எங்களுக்கு தெரியல, இன்னுமே ஏத்துக்க முடியல. அப்பா வந்து பெட்ல ஹாஸ்பிட்டல் இருக்காரு, திரும்பி வந்துருவாரு அப்படின்னு தான் தோணிட்டு இருக்கு. அப்புறம் வந்துட்டு முத நாள் ஃபுல்லா 2:05 கரெக்டா புதன்கிழமை 2:05 இறந்து போறாரு. அன்னைக்கு சாயங்காலமே வந்து 4:00 எல்லா சடங்கும் முடிச்சுட்டு 4:30 மயானத்துக்கு கொண்டு போய் எல்லாமே முடிஞ்சுது. எல்லாத்துக்குமே கூட இருந்தோம், மயானத்துக்குள்ள மட்டும் எங்களை கூட்டிட்டு போல. ஏன்னா எங்களால் அது இவ்வளோ தூரமே எங்களால் பார்க்க முடியல. சடங்கு செய்யும் போதெல்லாம் சுத்தமாக எங்களால் முடியல. அதனால வந்துட்டு மயானத்துக்குள்ள மட்டும் கூட்டிட்டு போல, மற்ற எல்லா இடத்துலையும் நாங்கள் இருந்தோம். அதுக்கப்புறம் மறுநாள் வந்துட்டு திதி கொடுக்கணும்னு சொல்லிட்டு சம்மு நதி போனோம். அங்கே போனால் அதுக்கு மேலே அவரோட அஸ்தியெல்லாம் கொண்டு வந்து வச்சு ஒரு மாதிரி அவரை ஒரு மாதிரி பொம்மை சிலை மாதிரி பண்ணி அதை ஒரு மாதிரி பண்ணாங்க. கருமாதி பண்ணோம், எல்லாத்தையும் கூப்பிட்டு அதுவும் போயிட்டு சம்மு நதியில வந்து அந்த சடங்கு என்னென்ன பண்ணுமோ எல்லாமே பண்ணிட்டு இது பண்ணோம். இந்த 5 வந்து எதுவுமே இருக்கலாம், நிறைய மெசேஜ் ஓடி முடிஞ்சிருச்சு. எப்படி வந்து நாள் போச்சுன்னு தெரியல, என்ன ஆச்சுன்னு இப்போ வரையும் எங்கனாலேயே சொல்ல முடியல. நிறையா வந்துட்டு மெசேஜ் வந்து ஒரு ஒருத்தருக்கா போயிட்டு சொல்ல முடியாதுங்கிறதுனால இந்த வீடியோவே நாங்கள் அப்லோட் பண்ணுறோம். இன்னொன்று என்னன்னா, நாங்கள் மெயினாக சொல்கிறது காரணம் என்னன்னா, நல்லது நல்ல விஷயம் எல்லாமே உங்கள்கிட்ட நாங்கள் ஷேர் பண்ணியிருக்கோம். எல்லாமே வந்து இப்படியாச்சு அப்படியாச்சுன்னு சொல்லி எல்லாமே ஷேர் பண்ணியிருக்கோம். நீங்கள்லாம் எதுவுமே கேட்காதப்ப கூட நாங்கள் நல்ல விஷயத்த ஷேர் பண்ணியிருக்கோம் யூடியூப்ல. ஆனால் இதை வந்து நிறைய பேர் எங்களுக்கு ரெக்வஸ்ட்டு ஹேங் ஆகுது மொபைல், அந்த அளவு வந்து ரெக்வஸ்ட் வந்துட்டு இருக்கு. உங்க எல்லாத்துக்குமே ரொம்ப நன்றி. நிறைய பேர் ஆறுதலா மெசேஜ் போட்டீங்க, அக்கா விடுங்கக்கா அவர் உங்களோட தான் இருப்பாரு, அவர் போனதை எங்களால் ஏத்துக்க முடியல. நீங்க சொல்லும் போது யாருக்கு எப்படி எக்ஸ்பிளைன் பண்றதுன்னு எங்களுக்கு தெரியல. நீ வருஷாந்திரம் தான் வந்து இது பண்ணும், வருஷாந்திரம் தான் 20 2:00 இறந்துட்டாரு. நாங்க வந்து
எதுவுமே நாங்க பெருசா ஆசைப்பட மாட்டோம். லைஃப்ல வந்து நினைச்சது அப்படின்னா எங்க அப்பா எங்களை விட்டு போக கூடாது மட்டும்தான் நாங்க நினைப்போம். எந்த கோயிலுக்கு சர்ச்சுக்கு பள்ளிவாசலுக்கு எங்க போனாலும் இது ஒண்ணுதான் நாங்க வேண்டுவோம். வேற எதுவுமே எங்களுக்கு இதை கூடாது கூடு நகர்நட்டு சேர்க்கணும், வீடு கார் பைக் எதுவுமே நாங்க ஆசைப்பட மாட்டோம். எங்க அப்பா எங்களோட இருக்கணும். ஏன்னா அவருக்கு வந்து போற இடமெல்லாம் வந்து இருக்கிற நாள் வரையும் நல்லா வச்சு பாத்துக்கோங்க இப்படியே சொல்லி சொல்லி காதுல கேட்டு. எங்க அப்பாவுக்கு உயிர் போறதுக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடி கூட நாங்க கோயம்புத்தூர் ஹாஸ்பிட்டலுக்கு போனோம். அது எங்க அப்பா ஆசைக்காக போனோம். அப்பா டிராவல் வேணாம்ப்பா, கொஞ்சம் மூச்சு வாங்கிட்டு இருக்கீங்க, டிராவல் வேணாம்ப்பான்னு எங்க அப்பா கோவிச்சுக்கிட்டாரு. ஏப்பா ஹாஸ்பிட்டல் கூட்டு போக மாட்டீங்களா, சரிப்பான்னு சொல்லிட்டு சின்ன பிள்ளை தனமா பண்ணிட்டு இருந்தாரு. சரி அப்பாக்கு அதுதானே ஆசைன்னு சொல்லி கோயம்புத்தூர் கூட்டிட்டு, கோயம்புத்தூர்ல ஒரு ஹாஸ்பிட்டல் கூட்டு போய் அங்கேயே கண்ணுக்கும் நாங்க போய் பார்த்துட்டு, அப்போ வந்து கண்ணுல எங்க அப்பா கண்ணுல ஊசி போட்டாங்க, அதை பார்த்துட்டு எங்க ரெண்டு பேத்துக்கும் ஆளுங்க அப்பா கண்ணுல ஊசி போடுறாங்க அப்படின்னு சொல்லி அவர் வந்து ஒரு குழந்தை மாதிரிதான் உண்மையாவே வச்சுக்கிட்டோம் நாங்க. எதுவுமே கேட்கறதுக்கு முன்னாடியே வந்து பண்ணிடுவோம். அவ்வளோ ஒரு கஷ்டப்படுவோம், அவர் கஷ்டப்பட்டா அது நாங்கள் கஷ்டப்படுற மாதிரி. இப்போ இன்னொன்று சொல்ல போனால் அவர் உயிர் போடுறது எங்க உயிர் போன மாதிரி தான் ஒரு ஃபீலிங். அந்த மாதிரி வச்சிருப்போம். எப்போவுமே நாங்கள் வந்து தெம்பா இருக்கணுன்ற ஒரு மைண்ட் செட்ல இருக்கோம். ஏன்னா வந்து மகிழினி இருக்கா, நம்ம வந்து அழுது அம்மா இருக்காங்க, அழுதுட்டு வச்சுட்டு இருந்தா வந்து அது அந்த குழந்தை பிள்ளை அது எதுவுமே விவரம் தெரியாத பிள்ளை. நம்ம வந்து ஒன்று ஒன்று பண்ணி அவளை வந்து இதாக்கிடக்கூடாது, அம்மாவே அவளையும் வந்து அனாதை ஆக்கிடக்கூடாதுன்றதுக்காக தான் நாங்கள் இப்போ வரையுமே பல்ல கடிச்சிட்ருக்கோம். எங்களால் ஏற்றுக்கவே முடியல எங்கள் அப்பா இல்லைன்றத. எங்கள் அப்பா தான் அப்பா அப்பான்ட்டு தான் இருப்போம். எங்கள் கூட இருக்கிற எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கோம் எங்கள் அப்பா வந்து நாங்கள் எந்த அளவு வச்சுருந்தோம். எங்கள் அப்பா வந்து எந்த கடைசியில் வந்து எங்கள் அப்பா மனசளவில் ரொம்பவே பாதிப்பு எங்கள் அப்பாவுக்கு. அது என்னன்னு ரீசன்லாம் சொல்ல தெரியல. எங்கள் அப்பா வந்து ஒரு மாதிரியே தான் இருப்பார். ஆனால் வந்து எங்கள் அப்பா ஏமாற்ற மாட்டார் எங்களை, வந்துருவார் திருப்பி தான் நான் ஏன்னா வந்து எங்கள் அப்பாவுக்கு ஏதோ ஒன்று ஆகும்னு தெரிஞ்சிருந்தா நாங்கள் இந்த யூபிஎஸ்லேருந்து ஹீட்டர்லேருந்து எதுவுமே வாங்கியிருக்க மாட்டோம்ல. அதாவது அப்பாவுக்கு இப்படி சொல்லிட்டாங்க, ரெண்டு நாள் டைம் சொல்லிட்டாங்க, நம்ம வந்து எப்படி நார்மலாக வந்து ஒவ்வொரு தடவையும் இந்த மாதிரி முடியாமல் போகும், ஆனால் எந்திரிச்சு வந்துருவார், நம்மளை ஏமாற்ற மாட்டார், ஒவ்வொரு தடவையும் மாதிரி எந்திரிச்சிருவார் அப்படின்னு தான் நினச்சோம். அன்னைக்கு முத நாள் நைட்டு தான் நான் பேசுனேன், சத்தி இத்தனை தடவை எந்திரிச்சு எந்திரிச்சு வந்துட்டாரு, அதெல்லாம் ஒரு பெரிய விஷயம், இந்த தடவை அவர் எந்திரிக்கணும்டி. நாங்கள் அதான் எங்கள் அப்பா வந்து ரெண்டு மணிக்கு இறந்தாருன்னா ஒரு மணிக்கு பாட்டு போட்டு பாடிட்டு இருக்கேன் நான் எங்கள் அப்பா கிட்ட. எங்கள் அப்பாவுமே வந்து தலை வலிக்குது ஆஃப் பண்ணு அப்படின்னு தான் சொன்னான். எங்கள் அப்பா கிட்ட ரஜினி பாட்டு போட்டு இந்த தத்துவமா வர லைனை வந்து எங்கள் அப்பா காது கிட்ட போய் நான் பாடிட்டு இருக்கேன். மகிழினி வந்து காலமுக்கு நான் அப்பாவுக்கு அந்த வீடியோவுமே பார்த்துருப்பீங்க. அவ வந்து கீழே விளையாடுத்தனமா கீழே தான் இருப்பா, இன்னொன்று என்னை விட்டு நகரவே மாட்டா, என்னை விட்டு போறதுன்னா இவகிட்ட போவா, அம்மாட்டையும் போவானா, இல்லைன்னா யாருக்கிட்ட வேணா இருந்துக்குவானா, இருந்தா என்னை விட்டு நகரமாட்டா. ஆனா அன்னைக்கு வந்து நான் இருக்கப்பயுமே வந்து அப்பா மடியில உட்காந்துக்கிட்டு அப்பாவை போட்டு அடிச்சுக்கிட்டு அப்பாவை காலம் நிக்கிக்கிட்டு இத்தனையும் பண்ணிட்டு இருந்தா. அப்பா பாப்பா பாக்குறாப்பா, என்னப்பா இப்படி படுத்தே இருக்கீங்க, எந்திரிப்புங்க எந்திரிங்கப்பா, எப்பயும் போல இருக்கிற மாதிரிதான் நாங்க நினைச்சிட்டோம், அப்பாவுக்கு இப்படி ஆகும்னு இப்பயுமே எங்களால நம்ப முடியல, இது ஒரு கனவா போயிடாதா என்னன்ற மாதிரி எங்களுக்கு வந்து இந்த வீடியோல என்ன சொல்றதுன்னே தெரியல. என்ன பேசணும் தெரியல, நிறைய பேர் கேட்டிருந்தீங்க அவங்களுக்காக அந்த வீடியோ. அதாவது அப்புறம் இன்னொன்னு வந்து சொல்லணும்னு நினைச்சோம், நல்ல விஷயம் வந்து ஒன்று நடக்குது அப்படின்னா அதை வந்து ட்ரோல் பண்றீங்க வைக்கிறீங்க, எங்களை பத்தி ட்ரோல் பண்ணீங்க இத்தனை நாள் வந்து எங்களை பத்தி ட்ரோல் பண்ணிட்டு இருந்தீங்க. நாங்க வந்து எங்க அப்பாக்கே இங்க ரொம்ப முடியாம இருந்துச்சு, இதுல வந்து இந்த ட்ரோல் சேனல் எல்லாம் வந்து எங்களால கான்சென்ட்ரேட் பண்ண முடியல. எங்க அப்பா சொல்லுவாரு, அப்பா விடுப்பா ஏன்ப்பா கஷ்டப்படுறீங்க அப்படின்னு கேட்பாரு எங்கள் அப்பா. அப்போ வந்து எங்கள் அப்பா அங்கே முடியாமல் இருக்காருன்னு சொல்லிட்டு அது எதுவுமே வந்து நாங்கள் எதுவும் கண்டுக்களை வைக்கலை. இப்போ வந்து எங்கள் அப்பாவே இல்லை, அதையுமே ஒரு ட்ரோல் ஆகுறீங்கன்றது தான் வந்து எங்களால் சுத்தமாக ஏற்ற முடியல. அவரே வந்து குறை சொல்லலை ட்ரோல் பண்ணுறவங்கள முடிஞ்ச அளவு வந்து இனிமே நாங்க ரெகுலரா வந்து வீடியோ குடுக்கறோம் யூடியூப்லயும் இன்ஸ்டாகிராம்லயும் ரெகுலரா வீடியோ வருவினி. ஒன்னே ஒண்ணு இது வந்து எங்கனால நார்மலாவே ஒரு ஃபேமிலியில வந்துட்டு யாரோ ஒருத்தர் தவறுனாங்கன்னா அதை ஏத்துக்க முடியாத ஒரு விஷயம் எங்களுக்கும். அது மாதிரி தான் இது எங்களுக்கு ஒரு மிகப்பெரிய இழப்புன்னு தான் நாங்க சொல்லணும், மிகப்பெரிய இழப்பு. அப்பா வந்து அப்பாவா இல்லை, குழந்தையா வச்சிருந்தோம் குழந்தைங்களுக்கு, இருக்கும்போது அவர் இல்லைங்கிறத ஏத்துக்க முடியல.
உங்கள்ட்ட வேற என்ன சொல்றதுன்னு நிறைய பேர் வந்து ஆறுதல் சொன்னவங்களுக்கும் எல்லாத்துக்கும் நன்றி, ரொம்ப நன்றி. ஏன்னா வந்து எத்தனை பேர் அதே கமெண்ட்ஸ்ல வந்து பேட் கமெண்ட்டும் வருது, நிறைய பேர் ஆறுதலாவும் பேசுறீங்க எங்களுக்கு வந்து அந்த ஆறு. இப்ப எங்களுக்கு வந்து இந்த ஒரு ஆறு நாளா வந்து இந்த மெசேஜஸ் எல்லாம் ரொம்பவே ஒரு ஆறுதலா இருந்துச்சு. உங்களோட மெசேஜஸ் வந்து எங்களுக்கு ரொம்பவே ஆறுதலா இருந்துச்சு. இல்ல அப்படியே ஃபுல்லா பிளாங்கா நிக்கிறோம். அவர் இத்தனை வருஷம் இருந்தாரு இருந்தாலுமே வந்து ஆனா ஒரு தைரியம் ஒரு தன்னம்பிக்கை அப்படி இருந்துச்சு. இப்ப அவர் இல்லைங்கும் போது வந்து நான் பிறந்ததுல இருந்து இப்ப வரைக்கும் எங்க அப்பா என்னை கை வச்சதே கிடையாது. சவுண்டா என்னை திட்ட கூட மாட்டேன். நான் வந்து 10 வருஷம் தவறுந்து எடுத்துக்கல. எங்களை வந்து கை வைக்கவே மாட்டார். எங்களை இப்ப வரைக்கும் கை வச்சதே கிடையாது. பெத்த பிள்ளைங்க வந்து சவுண்டா திட்ட கூட மாட்டார். மூஞ்சில அடிச்ச மாதிரி திட்டினது கிடையாது, அடிச்சது கிடையாது. அம்மாதான் ஃபுல்லா கண்ட்ரோல் வந்து லத்தி எல்லாம் வச்சு அடி எல்லாம் வாங்கியிருக்கோம், தோசை கரண்டி லத்தி எல்லாம். ஆனா அப்பா வந்து இப்ப எங்க அம்மா அடிச்சா எங்க அப்பா விட்டுருவாரு. ஒரு ஆள் கண்டிப்பா இருக்கணும்னு விட்டுருவாரு. எங்களை வந்து அவ்வளோ பிடிக்கும். என்னை வந்து சத்திக்குட்டி அப்படின்னு வரு, எங்கள் அக்காவை சாமின்னு கூப்பிடுவாரு. அப்படியே வந்து இந்த ஆறு நாளாக ஓடிக்கிட்டே இருக்கு. யாரோ வந்து சாமின்னு கூப்பிட்ற மாதிரி, சத்திக்குட்டின்னு கூப்பிட்ற மாதிரி அப்படின்னு ஓடிக்கிட்டே இருக்கு. இனி யாரு வந்து சத்திக்குட்டின்னு கூப்பிடுவா, சாமின்னு கூப்பிடுவா? நாலு நாளைக்கு முன்னாடி முடியாம உட்காந்த அப்பா ஒன்னா 10 நாளைக்கு முன்னாடி எங்களோட சிரிச்சு பேசுறேன். எங்கள் அப்பா இப்ப வந்து ஒரு போட்டோவா இருக்காரு. அவ்வளவுதான், இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். இனி சொல்லணும் அப்படின்னா எங்க அப்பா வந்து 25 வருஷமா எங்களோட டிராவல் பண்ணிருக்காரு. நாங்க சொல்லணும்னா சொல்லிட்டேதான் இருக்கோம். ஒன்னொன்னும் அதான் வந்து நாங்க வேற எதுக்காகவும் கண்டென்ட்டுக்காக சிம்பத்திக்காக அப்படின்னு நீங்க வந்து ஒரு சில பேர் நினைப்பீங்க. அழுகையுமே வந்து நாலு பேர் எங்களை பார்த்து பாவம் பண்ணும் பரிதாபம் பண்ணுங்கிறதுக்காக சத்தியமா கிடையாது. எங்களால முடியல. இத பாத்துட்டு இதுக்கப்புறம் இப்போ வரைக்கும் சப்போர்ட் பண்ணவங்களுக்கும் ரொம்ப நன்றி சொல்லிக்கிறோம். இதுக்கப்புறம் இந்த வீடியோவை பார்த்துட்டு எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறவங்களுக்கும் நாங்கள் ரொம்ப ரொம்ப நன்றி சொல்லிக்கிறோம். ஆறுதல் இருந்தவங்களுக்கும் நன்றி சொல்லிக்கிறோம். இதுக்கப்புறம் வந்து ரெகுலராக யூடியூப்லேயும் இன்ஸ்டாகிராம்லேயும் வந்து வீடியோ கண்டிப்பாக வீடியோ வந்து ரெண்டு பேர் சேனல்லையுமே தான் ரிலீஸ் ஆகும். இந்த ட்ரோல் சேனலுக்கு தான் நாங்கள் சொல்லிக்கிறோம். இதெல்லாம் வந்து உண்மையாக ஒரு ஃபீலிங்ஸ். அடுத்தவங்க ஃபீலிங்ஸில் தயவு செஞ்சு விளையாடாதீங்க. நினைக்கும் போது நீங்க அடுத்தடுத்த வீடியோ போட்டு அடுத்தடுத்த கமெண்ட்ஸ் வச்சு எங்களை இன்னுமே ரொம்ப கஷ்டப்படுத்துவீங்க. இனிமே உங்களுக்கு ரெகுலரா வீடியோ வரும். இதுக்கு மேலேயே வந்து நாங்க உங்களை ட்ரோல் பண்ணுவோம் போடுவோம்னு நினைக்கிறவங்க வந்து அடுத்து உங்களோட விருப்பம் போட்டு நாங்க வந்து எல்லாத்துக்குமே யூடியூப்ன்றது உங்களுக்கும் அது ஒரு தொழில் தான். நாங்க அது எதுவுமே நீங்க உங்க தொழில பாப்பீங்க, நாங்க எங்க தொழில பார்க்க முடியாதான்னு கேட்பீங்க. அதாவது இது ஒரு ஃபீலிங்ஸ், இது ஒரு வந்து ஒரு துக்கம்ன்ற மாதிரி இதுலயும் நீங்க போடுவீங்க அப்படின்னா அதுக்கு மேல உங்க விருப்பம். எல்லாத்துக்குமே ரொம்ப பெரிய நன்றி. இதோட இந்த வீடியோல முடிச்சுக்கலாம்.